நம்மளோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு நாளில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபீஸ் பக்கமாக லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லாஸ் நம்ம எதனால் புக் பண்ணோம், அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த லெவலில் ஒர்க் ஆகாமல் போச்சுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு செட்டப் வர்றப்போ நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கு இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். பொதுவாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாளில் நம்மளை சுற்றி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் சில ப்ரோக்கர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. சிலர் வந்துட்டு டெலிவரி ட்ரேட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு ப்ரோக்கரேஜாக சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் கொடுக்காம நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து ஏஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங்க எந்த ஒரு ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டெலிவரி ட்ரேட் ஜீரோ ப்ரோக்கரேஜில் பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சார்ட். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செட்டப் இருக்குதான்னு செக் பண்ணேன். செக் பண்ணுறப்போ நேற்று மார்க்கெட்டில் அந்த ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் ஃபார்மாக இருந்து, ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அட் த எண்டு வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன அப்வர்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இதில் இருந்து இந்த மொமெண்டமாக மார்க்கெட் வந்து அப்சைடில் கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுது. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, நேற்று மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுது. ஸோ அங்கே இந்த ரீஜியன் பக்கமாக ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால் என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுது. இது பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டில் நல்ல வால்யூமில் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆனதுனால கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போய் இந்த 44,400 இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பக்கத்தில் போய் தான் திரும்ப ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல வால்யூமில் ஒரு கன்ஃபர்மேஷனோடு இப்போ ஃபார்ம் ஆனதுனால செகண்ட் கேண்டிலே ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டேன். அண்ட் என்னோட டார்கெட் வந்து மேலே நீங்கள் பார்க்குற இந்த ஒயிட் லைன், அதாவது 44,400 ப்ரைஸ் ரேஞ்ச். அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ. ஸோ நான் என்ட்ரு ஆகிட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட் நமக்கு ஃபேவரபுளாக ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுது. என்ன நடந்துச்சு நீங்கள் பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஆரம்பித்து கொஞ்ச நேரமாக அந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு டவுன்ஃபால். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் இது தான். ஸோ அதையுமே நான் தெளிவாக மார்க் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ ஸ்டாப் லாஸை வந்து நான் ரெட் கலர் லைனில் மார்க் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அதோட சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ் லெவல். மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்து என்னோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து நல்லா பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டு நான் வச்சுருந்த அந்த டார்கெட் பக்கமாக போயிட்டு, ஸோ இந்த ரீஜியன் பக்கமாக கரெக்டாக 44,400 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக போயிட்டு ரீட்ரெஸ்ட் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு டவுன்ஃபால் கொடுக்குது. இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த மொமெண்டமாக தான் நான் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த மொமெண்டம் வந்து இந்த ரீஜியனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா கீழேயும் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை கொஞ்சம் டைம் டிஃபரன்ஸில் கொடுத்துடுச்சு மொமெண்டம். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த மொமெண்டம் கிடச்சிருந்ததுன்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டில் எண்ட் பண்ணியிருப்போம். பட் மொமெண்டம் வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிடச்சதுனால லேட்டாக நம்ம வந்துட்டு லாஸ் புக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து லாஸ் புக் பண்ணோம். ஸோ கரெக்டாக இன்றைக்கான மார்க்கெட்டில் நான் வந்து 44,300 கால் ஆப்ஷன் பை பண்ணேன். கரெக்டாக செகண்ட் கேண்டில் இந்த கேண்டிலில் பை பண்ணி அதை வந்துட்டு இந்த ரெட் லைன் பக்கமாக வர்றப்போ செல் பண்ணேன். ஸோ நான் வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் அதை பை பண்ணேன் அப்படின்னா 287.35 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இந்த பர்டிகுலர் கால் ஆப்ஷன் நான் பை பண்ணேன்.
அண்ட் அது வந்து நான் எக்ஸிட் ஆனது வந்துட்டு அரவுண்ட் 263ங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ 263.15ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸிட் ஆனேன். ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்வலாக மார்க்கெட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணுற ஹேபிட் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் செட்டப்பில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் இது கூட நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப தெளிவாக இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் பையஸை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லெவலில் பையஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம், ஏன்னா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆனப்பவும் கூட மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி பையஸ் என்ட்ரு ஆகியிருப்பாங்க. ஸோ பையஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்க்கும் இனி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கான ட்ரேடிங் செஷனில் நான் பண்ண மிஸ்டேக் இதுதான், இதிலிருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். பட் இதையும் தாண்டி பிகினர்ஸுக்கு இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். பொதுவாக நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி என்னோடய இனிஷியல் ஸ்டேஜஸில் கேள்விப்படுறப்போ அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது. ஏன்னா சின்ன கேபிட்டலை வச்சு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிறதுனால. ஸோ இதை கேள்விப்பட்டதும் நான் வந்து பெரிய அளவில் கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட 1 to 1.5 lakhs பக்கமாக லூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு காரணம் அந்த டைமில் என்கிட்ட போதுமான அளவு நாலேஜ் இல்லை, ஸ்கில் இல்லை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் இந்த தவறுகளை பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் டைம் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ சிலருக்கு டவுட் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ட்ரேட் பண்ணால் மட்டும்தானே கிடைக்கும், ட்ரேட் பண்ணாமல் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாம் கரண்ட்டாக பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது கெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலை வச்சு ரியல் டைம் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதில் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அப்படி இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே என்ட்ரு ஆகிறாதுங்க. என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களோட கேபிட்டல் அது மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஆப்ஷன்ஸ் ட்ரீடிங் வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கோ அதை விட அது லாஸில் முடிகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா 10 ட்ரேடர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 10 ரேண்டமாக 8 பேர் வந்து லாஸ் பண்ண தான் செய்வாங்க, 2 பேர் தான் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்குள்ளே என்ட்ராகுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணலாம் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி பிக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்து நம்ம சேனலில் கொடுக்குறேன். அண்ட் யாராவது ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அக்யூரசி அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நானும் அந்த பர்டிகுலர் வீடியோ சீரீஸ்க்கு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி மீன் உங்களை மாதிரி என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி தெரியணும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாகவே ரொம்ப பெரிய thanks.